ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெக் இன்ஜினியர். நான் உங்கள் சிவா. கொஞ்ச நாளாக வீடியோ போடலை, அதுக்காக நீங்கள் எல்லோரும் மன்னிக்கணும். சில வேலை பளுவன் காரணமாக என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்துட்டு ஒரு சப்ஸ்டேஷனில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மரை டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா லோடை டிஃபைன் பண்ணி தான் டிசைன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போது நம்மளோட லோடு வந்துட்டு ஒரு 1900 KVA லோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2000 KVA வந்துட்டு டிசைன் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அப்படி டிசைன் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏன் நமக்கு வந்து மேக்ஸிமம் டிமாண்ட்னு டினை பண்ணுறாங்க இபிலேருந்து அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது 1900 KVAங்கிறது நம்மளோட மேக்ஸிமம் லோடு, நம்மளுடைய வச்சுருக்க எல்லா டிவைசஸோட டோட்டல் லோடுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 2000 KVA டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இப்போது இந்த 1900 KVA லோடில் நீங்கள் வந்துட்டு 80% தான் யூட்டிலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு டிசைன் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதை தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறப்ப தான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லோட் சைட்லேயும் எந்த இஷ்யூவும் வராது. ஸோ இதுதான், இப்படி தான் வந்து சப்ஸ்டேஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் இன்ஜினியர். ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.